ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பீக்கங்காய் இறால் வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சோண்டு ஒரு பூண்டு, கொஞ்சம் சோம்பு, அப்புறமா வந்து பீக்கங்காய் காய்க்கெல்லாம் கொஞ்சம் இறால் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஒரு வானலை வச்சு அதில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கங்க. எண்ணெயை ஊற்றி நல்லா காய விடுங்க. காயட்டும். அதுக்கப்புறம் இந்த பூண்டு, ஒரு பூண்டையும் கொஞ்சம் சோம்பையும் போட்டு தனியாக இடித்து வச்சுக்க வேண்டியதுதான். இடித்து எண்ணெயில் போட்டுடுங்க. எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வந்து மாற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் சரி, இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதோட சரி எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னேன், சரி அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அப்புறமா அதை கிண்டி விட்டுட்டு திரும்ப வந்து இதை வெங்காயம் தக்காளியை வெட்டி ஆட் பண்ண வேண்டியதுதான். ஆட் பண்ணி அதையும் நல்லா பெரட்டுங்க. பெரட்டுனாக்கா பொன்னிறமாக வரும். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பெரட்டிகிட்டு இருக்க வேண்டியதுதான். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பீக்கங்காயை வந்து தோல் சீவி சுத்தம் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். நல்லா அந்த மேலே இருக்கிற அந்த கரடு முரடான அந்த பகுதியெல்லாம் நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கங்க. சீவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கழுவி வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ரெண்டு பெரட்டை பெரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் இறாலை சேர்த்துக்கோங்க. இறாலை சேர்த்து அப்புறம் ஒரு ரெண்டு கிண்டை நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதுதான். கிண்டி ஊட்டிட்டு நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்க்கணும். மஞ்சத்தூள் வந்து சுத்தமான மஞ்சத்தூள் தான். நான் வந்து வீட்டில் தான் அரைப்பேன். எப்போதுமே சாந்து அரைக்கும்போது நான் மஞ்சள் வாங்கி ஒரு அரை கிலோ நான் அரைச்சிடுவேன். எப்போதுமே அந்த மாதிரி தான் அரைச்சி நான் டப்பாயில் வச்சுப்பேன். அந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது. அதோட இந்த பீக்கங்காயை வந்து நல்லா கட் பண்ணி அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பெரட்டை பெரட்டி விட்டு திரும்ப பீக்கங்காயை போட்டு நல்லா பெரட்டுங்க. பீக்கங்காயை போட்டு நல்லா பெரட்டி விடணும். நல்லா பெரட்டி விட்டு திரும்ப அதுக்கப்புறமா வந்து இதில் கொஞ்சோண்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், வீட்டுக்கு அரைச்சி யூஸ் பண்ணுறோம்ல அந்த மிளகாத்தூளை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. நான் என்னுடைய காரத்துக்கு தகுந்தா போல் நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு மூணு ரெண்டு பெரட்டை நல்லா பெரட்டுங்க. பெரட்டி திரும்பவும் வந்து அதுக்கப்புறமா இதில் ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வைக்க வேண்டியதுதான். மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், தலை தலை நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பீக்கங்காய் இறால் வறுவல் சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அடிக்கடி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன். என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் அதை எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். அதோடு வச்சு எடுத்து கொடுத்தாச்சு. ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.